ஹாய் ஹலோ, வணக்கம். வெல்கம் டு தியாஸ்ரீ சமையல். இன்றைக்கி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஒரு கப் மைதாவும் அரை கப் ரவை எடுத்திருக்கேன். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு நம்ம ரவையை எடுத்துக்குவோம். வெள்ளை ரவை அரை கப் எடுத்திருக்கேன். ரவை எடுத்து அதே கப்பில் முக்கால் கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். ரெண்டையும் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றிக்குவோம். தண்ணி வந்து மூழ்கிற அளவுக்கு ஊற்றணும், ரொம்ப ஊற்றிடாதீங்க. ஒரு டம்ளருக்கு ஊற்றினா போதும். ரவையும் சர்க்கரையும் நல்லா ஊறட்டும். ஒரு அரை மணி நேரம் ஊறணும். இது ஊறட்டும், நம்ம அதுக்குள்ளே தேவையானதை ரெடி பண்ணிக்கலாம். அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். அதில் இந்த கருப்பாக இல்லாமல் வெள்ளையை மட்டும் துருவி எடுத்துட்டேன். ரவையும் சர்க்கரையும் அரை மணி நேரம் ஊறிடுச்சு. இதில் நம்ம எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். மைதா ஒரு கப் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்குவோம். மைதா எப்பவுமே தண்ணி அதிகமாக குடிக்காதுங்க, அதனால் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்று பேசுங்க. கால் ஸ்பூன் சோடா உப்பு சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இருக்கிற தண்ணியிலே பிசைஞ்சு பார்த்துட்டு அப்புறமா தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா மாவு நம்மளுக்கு கெட்டியாக தான் தேவைப்படும். மாவை நல்லா கட்டி இல்லாமல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மைதா மாவு எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதோட பாதி அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா பிசைஞ்சுக்குவோம். உங்களுக்கு ஏலக்காய் பொடி ஸ்மெல் பிடிக்கும்னா நீங்கள் ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கலாம். இது வந்து நீங்கள் டீ கடை கஜ்ரான்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே டேஸ்ட்டில் தாங்க இருக்கும். இதை நீங்கள் செஞ்சனைக்கு சாப்பிட்றத விட அடுத்த நாள் சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அடுத்த நாள் ஃபுல்லாக கெட்டு போகாது, நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. இந்தளவுக்கு பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம ஆயிலில் விட்டுருவோம். சின்ன சின்ன பால்ஸாக விடுங்க, அதுவே வந்து நம்மளுக்கு பொல்லி வந்துடும். விடும்போது சின்ன சின்னதாக தெரியும். உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா பொல்லி வரும். இது நம்ம செய்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் தாங்க ஆகும். நம்ம டீ போடுற டைமுக்குள்ளே இது செஞ்சு முடிச்சிடலாம். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு சைடு வெந்துருச்சுன்னா மறுபடியும் அடுத்த சைடு திருப்பி விட்டுடலாம். பாருங்கள், ரெண்டு சைடும் நல்லா வெந்துருச்சு, நல்லா கலர்ஃபுல்லாக ஆயிடுச்சு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் கலர் டார்க் ஆகட்டும். இந்த சமயத்தில் எடுத்தோம்னா உள்ளே வெந்திருக்காது. பாருங்கள், இந்தளவு கலர் சேஞ்ச் ஆகி வந்துடணும். அப்போ தான் உள்ளேயும் வெந்திருக்கும். பார்த்திங்கன்னா இப்போ சாப்பிட்றதுக்கு நல்லா மொறுமுறுன்னு இருக்குங்க. டீ போடுற நேரத்துக்குள்ளே நம்மளுக்கு சூப்பரான ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. இது டீ கடை கஜ்ராவோட இது டேஸ்ட்டாக இருக்குங்க. என் சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஷ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.